வணக்கம், நான் த ஸ்ரீலங்கன் செப் சேனல்லேருந்து அன்புடன் கதைக்கிறேன். இன்றைக்கு இது மாதிரி ராலும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு ருசியான அழகான கறியுண்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ரால் இது ஒரு 400 கிராம் இருக்குது. இதில் ரால் உடைச்சி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. மூன்று கத்தரிக்காய், வெங்காயம், அது உங்களுக்கு விரும்பினாலும் போடலாம், எவ்வளோவும் போடலாம். இதில் ஒரு ரெண்டு அளவான மீடியம் சைஸ் வெங்காயம் இப்படி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கு. கருவேப்பமில்லை, உள்ளி, உள்ளியும் சும்மா ஒருக்கா குத்திட்டு இப்படி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுருக்கு. வடிவாக இருக்குமே ரெண்டு சார். இது வந்து மிளகாய், ஒரே ஒரு மிளகாய், பெரிய மிளகாய். மற்றது ஒரு கருவாப்பட்டை, கருவா, இதில் ஒரு அஞ்சு ஏலக்காய், அதையும் குத்தி வச்சுருக்கேன். குத்தி தான் போடணும், இப்படி தான் குத்தி போடணும். மற்றது இது வந்து தேங்காய் பால் பவுடர், அது கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லது. இனி தான் கிடைக்க போகிறேன். ஒரு கப் ஒன்றரை கப் தேவைப்படும். அது அவிஞ்சு கொண்டு வர்றதை பார்த்து தான் அதுக்குள்ளே விட போகிறேன். சரியா? இப்போ இதை இப்படி வச்சுட்டு இந்த கத்தரிக்காயை நீட்டாக விட்டோணும். நீட்டாக விட்ட முதலும் ஒருக்கா கழுவுங்க, வெட்டி போட்டும் கழுவுங்க, அப்போ தான் சரியாக அவிஞ்சு. சில பேர் இப்படி பொறிக்கிறதுக்கு மட்டுமேனா அது மாதிரி மெலிசாக இருக்கிறபடியே இப்படி விட்டுறேன். கொஞ்சம் மொத்தமாக இருக்கமாக இருந்தால் இது ஒரு மூண்டாக விட்டுறேன். இப்படி இப்படி எல்லாத்தையும் வெட்டிட்டு கழுவுவோம். 4 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கு. இது கொஞ்சம் மெல்ட் ஆகி வரட்டும். ஒரு கொஞ்சம் வதங்க வெங்காயம் போடலாம். இது இந்த கறி வந்து வெரி சிம்பிளாக இருக்குது, ஆனால் நல்ல டேஸ்டாக இருக்கும். நல்ல ருசியான ஒரு இது. இதை போட போகிறேன். நம்ம கொள்ளு இல்லை, கொஞ்சம் வெந்தயமும் போடலாம் விரும்பினால். இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு கிட்ட போதும். கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் கூடவா இருந்தால் நல்லது. இதில் இந்த வெங்காயத்தில் பச்சைத்தன்மை போயிட்டுது. இனி இப்போ இதை போடுவோம். நல்லா வெட்டி போட்டு கழுவி வச்சிருக்கு.
மூடினா தான் கத்திரிக்காய் குயிக்காக அவியும். அவியறது என்ன, கொஞ்சம் அந்த எண்ணெயில் அவிஞ்சு வரும். முதல் கோடைக்கில் கொஞ்சம் நெருப்பு கூடவாக இருக்கட்டும், சேர்ந்து இப்படி மூடி அவிய விடையில கொஞ்சம் நெருப்பை குறைச்சி விட்டா சரி. முக்காப்பதம் அவிஞ்சிக்குது. உப்பு பார்த்து போடணும். ரெண்டு மே சக்கரை போட்டிருக்கு. மஞ்சள் ஒரு டீஸ்பூன். மிளகுத்தூள் 1 tablespoon. இவருக்கா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் போடலாம். மிளகுத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கோம். இனி ஒரு 1 tablespoon தனி மிளகாத்தூள். இதுதான் இதில் உரப்பு. இதுவும் அந்த மிளகுத்தூளும் அவங்களுக்கு ஏற்ற விருப்பமானபடி போட்டால் சரி. அதுக்கு அப்படி போட்டுட்டு புரட்டி உப்பு பார்த்தா தெரியும். காலை முட்டுட்டு கால் தேவை கரியமா விட தேவையில்ல. இப்போதும் சமைக்க இந்த கரையில வலிச்சு விட்டு விட்டு சமைக்க பழகிக்கொள்ளணும். மூடிவிடுவோம். பால் விட்டு முடிய ஒரு 12 minutes 12 நிமிஷம் அவிஞ்சது. கொஞ்சம் பால் கூட விட்டுட்டேன், அதான் இவ்வளோ டைம் எடுத்தது. கொஞ்சம் பாலை குறைச்சிருக்கலாம். அவ்வளவுதான். இறால் கத்தரிக்காய், கத்தரிக்காய் இறால் கறி ரெடி. கத்தரிக்காய் இறால் கறி ரெடி. இந்த கறியை டேஸ்ட் பண்ணிக்கல. கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் இறால் மற்றது தேங்காய்ப்பால் முதல் பால் மட்டும் முடுறபடியாக கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். நாங்கள் சீனி போட இல்லை, போடுறதும் இல்லை. அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த இனிப்பு டேஸ்ட் பிடிக்க இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும்டா, ஒரு அரைவாசி தக்காளி பழம், ஒரு தக்காளி பழத்தை வெட்டி போட்டு அதோட சேர்த்து பிரட்டி விடுங்க. அதாவது அதுவும் அவிஞ்சு விரட்டும், சரியா? ஆனால் இதில் உண்மையான டேஸ்ட் வந்து இப்படித்தான் இருக்கும். இதேன்னு சொல்கிறேன்னு சொன்னால் சில பேருக்கு இனிப்பு கூடவாக இருக்குது, என்ன இனிப்பு கறியாக இருக்குன்னு சொல்லி நினைச்சிடக்கூடாதுன்றதுக்காக. அதுவும் கூட விருப்பம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.